இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து சேட் பண்ணியிருப்போம், இல்லை ஃபோட்டோஸ் வந்து யாராவது நமக்கு அனுப்பியிருப்பாங்க, முக்கியமான ஃபோட்டோஸாக இருக்கும், இல்லை வீடியோவாக கூட இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக நம்ம ஷேர் பண்ணப்பட்ட இல்லை நமக்கு ஷேரிங்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆனாலோ இல்லை மெசேஜ் எதாவது டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இங்க டாப்ல மேல இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இதில் வந்திருக்கும், அங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுனுடைய காப்பின்னு இருக்கும், இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா டவுனோட அச்சீவ்னு கேட்கும், இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலுடைய பாஸ்வேர்டு கேட்கும், ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக்கிலேருந்து நம்ம டெலீட் பண்ணப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை கிளிக் பண்ணி நம்ம இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் நமக்கு இதில் ஜிப் ஃபைல் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு இருக்கும். இப்போ ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு டெலிட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோல்டர்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஃபோட்டோஸ், நீங்கள் சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணமோ அத்தனை ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். டெலீட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் தான் மெசேஜும் வீடியோவும் இதெல்லாமே இதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் தெரியாமல் டிலீட் பண்ண ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ இல்லை மெசேஜஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் தமிழ் ஒன்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.